வேலும் மயிலும் துணை, ஓம் முருகன் துணை. என் அன்பின் பிரியமே, மங்களகரமாக மலர்ந்த இந்நாள் முழுவதும் மகிழ்ச்சியான செய்திகளே உன்னை வந்து சேரும். இதய இறைச்சலும் இன்னைசையாகும். இறை நினைப்பு உன் வசமானால் கலங்காதே, வருந்தாதே. காட்சிகள் மாறும், வெற்றிகள் யாவும் உனதாகும். இக்கலியுகத்தில் உன் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் அப்பா என்னுடைய பார்வையில் பாவங்கள் விலகும், கவலைகள் தீரும், கஷ்டங்கள் நீங்கும், கொடுமைகள் விலகும், வருங்காலம் வளமாக அமையும். இன்று உன் வறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்களிக்கவே நான் வந்துள்ளேன். முழுவதுமாக கேட்டு என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். குழந்தையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு ஒரு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி கேட்கும் உன் கேள்விகளுக்கு விடைத்தரவே இன்று வந்துள்ளேன். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன். எப்பொழுதும் ஏதோ யோசனையிலே இருந்து கொண்டே இருக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது எல்லாம் நடந்துவிடுமா? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல்தான் எல்லாம் சுபமாக முடியும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு. நீ அப்பா அப்பா என்று சொல்லும் போது நான் மிகவும் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருப்பேன். அதில் சந்தேகமே இல்லை. என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன். ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். உன் நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்க ஒரு வழியை இன்று உருவாக்கிவிட்டேன். அதை இன்று உன் கண்களில் காண்பிக்கவும் போகிறேன். உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்தப் போகிறேன். இன்று முழுவதும் கவனமாக இரு. எந்த ஒரு ரூபத்திலும் எந்த ஒரு உருவிலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு வழி பிறக்கப் போகிறது. உறுதியான நம்பிக்கையோடு இரு. இந்த புத்தாண்டில் உனக்கு எல்லாம் மகிழ்ச்சியாகவே நடக்கும். பழையன யாவும் கழிந்து புதிய மகிழ்ச்சியான விஷயங்களே உன் வாழ்வில் நடக்க ஆரம்பிக்கும். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு. நல்லதே நடக்கும். ஓம் முருகன் துணை.